फ्रेंड्स वेलकम टू நலவாழ்வு. நலவாழ்ஞ்சில் நாம பார்க்க போறது கரு வளச்சில்லையே ஏன் குறைபாடு ஏற்படுதுக்கான காரணங்கள என்னென்ன நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா சில பேத்துக்கு கரு சரியா வளரல உங்களுக்கு அபார்ஷன் பண்றன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கான தீர்வுகள் தான் நாம பார்க்க போறோம். இதுக்கான கரு வந்து பாத்தீங்கன்னா அது சரியா வளர்ச்சி அடையாம இருப்பதற்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா மரபு ரீதியான காரணங்களாவும் இருக்கும், உணவு முறையான காரணங்களும் உடல் ரீதியான காரணங்களுக்கு கூட இதுல சொல்லப்படுது பாத்தீங்கன்னா மரபு ரீதியான காரணங்கள்லாம் உங்க ஜீன்லயே ஏற்படுற குறைபாடு அதாவது பாத்தீங்கன்னா சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க குழந்தைகளுக்கும் ஹார்ட் ஹார்ட்ல இருக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மரபு ரீதியான காரணங்கள்லாம் இருக்குது அது வந்து மருத்துவ ரீதியாக மட்டும்தான் அது சரி செய்ய முடியும் இது உணவு முறை காரணங்கள் இருக்கு உணவு முறை காரணங்கள் பாத்தீங்கன்னா அதிக காரமான உணவுகளோ இல்ல எண்ணெயோ இல்லை சூடான உணவுகளாகவோ நீங்க சாப்பிட்டாலோ இல்ல அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமற்ற உணவு முறைகளை நீங்க பின்பற்றுவதனால கூட உங்களோட கரு பாதிக்கப்பட்டு வளர்ச்சி அடைவதுல வளர்ச்சி அடைவது இல்ல அதே சமயம் வளர்ச்சி அடைஞ்சாலும் தாமதமாகவே வளர்ச்சி அடையும் நீங்க இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிராயல் கோழியோ இல்ல பாஸ்புட்டோ இதெல்லாம் நீங்க சாப்பிடவே கூடாது அதே சமயம் இந்த பிராயல் கோழியில இருக்கிற எஃகுவும் நீங்க சாப்பிடக்கூடாது இந்த பழைய உணவுகளோ இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழைய உணவு சூடாக்கி சாப்பிடும் இல்லை இல்ல வச்ச உணவுகளை சாப்பிடுவதோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்ல பீஸா பர்கர் இத சாப்பிட்டு நீங்க இது பண்ணாலும் உங்களோட குழந்தையோட மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் உங்க கரு மூல வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டோ இல்லை வேற காரணங்களாலும் அபார்ஷன் பண்ணிடுவாங்க அதனால இந்த உணவு முறைகளை நீங்க தயவு செய்து தவிர்த்துட்டு அதுக்கு தகுந்த ஆரோக்கியமான உணவு முறைகள்லாம் நீங்க பின்பற்றுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அதிக எடை கூட உங்களோட கரு பாது பாதிக்கும் அதனால நீங்க உங்களுக்கு நார்மலான வெயிட்டோட நீங்க இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு கரு வந்து பாதிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய்ப்பகுதியே திறந்திருந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரு சிதைவு ஏற்படும் அதே சமயம் கருவில் வளர்ச்சியிலும் மாற்றங்கள் ஏற்படும் அதனால கர்ப்பப்பை வாய் திறந்த திறந்த நிலை இருப்பதும் ஒரு காரணமாக கருதப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சுவர் நீங்க அதிகமாக தடிச்சு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரு சிதைவும் ஏற்படும் இந்த கர்ப்பப்பை அடைப்பு கர்ப்பப்பையில் கட்டி இந்த விந்து குறைபாடு இது எல்லாமே வந்து கருவை பாதிக்கும் அதனால வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லாதது கூட உங்களுக்கு வந்து கரு வந்து வளர்ச்சியின்மைக்கு காரணமாக கருதப்படும் கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதிர்ந்த கருமுட்டையா உருவாகாம கருமுட்டை வளர்ச்சி குன்றிய நிலையிலேயே கர்ப்பைய அடைந்து அதனால கரு உருவாகும் போது குழந்தைகளோட வளர்ச்சி அதாவது பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சினாலவோ இதயமாகவோ எல்லா எதுவாகவே பாதிப்பு ஏற்பட்டு பாதி அறகுறையாவே வள வள இருக்கும் அப்புறம் அவனா அப்புறமேட்டு வந்து டாக்டர் சபாஷன் பண்ணிடுவாங்க இந்த கருமுட்டை வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு நம்ம உணவு முறையும் ஒரு காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மன அழுத்தம் ஒரு பயங்கூட அந்த கர்ப்ப கர்ப்பத்தை பாதிக்கும் அதே சமயம் கர்ப்ப வளர்ச்சி அடைவது அப்படி ஸ்டாப் ஆயிடும் ஆனால் நீங்க எக்காந்து கொண்டு இந்த மன அழுத்தத்தையும் பயத்தையும் உருவாக்கி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நார்மலா ஃப்ரீயா நீங்க இருங்க அதே சமயம் ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்கா இருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளர்ச்சி அற்ற கரு உருவாகுவது எப் எப்படி வந்து கரு கரு வந்து வளர்ச்சி அற்ற இருக்குது அதுக்கு வந்து ஏன் அபாஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கும் அப்படி இல்லைன்னா இதயத்துல ஓட்டையோ இல்ல சிறுநீரகம் இல்லைன்னா நுரையீரல் வளர்ச்சி வந்து குறைபாடாகவோ இருந்தாலோ இல்லை அப்படி இல்லைன்னா கை காலு இன்னெல்லாம் குறைபாடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அபாஷன் பண்ணிடுவாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா குழந்தையில் ஏ வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி வந்து குறைவாக இருந்தாலும் அவங்க வந்து அபாஷன் பண்ணிருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த உடல் ரீதியாகவோ இல்லை மரபு ரீதியாகவோ இல்லை உணவு ரீதியாக கூட இந்த வளர்ச்சி குறைபாடுலாம் ஏற்படும் இது பார்த்தீங்கன்னா சில டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த தொற்றுத்தன்மை காரணமாக கூட கரு வளர்ச்சி ஸ்டாப் ஆயிரும் அதனால கூட அவாஷன் பண்ணிருவாங்க இந்த தொற்றுத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல்னால கூட ஏற்படும் இந்த காய்ச்சல்னா பார்த்தீங்கன்னா ஒரு சாதா ஒரு கஞ்சிவோம் ஆனா சில பேத்துக்கு காய்ச்சல் வரும் அது சாதாரண காய்ச்சல் அதே மாதிரி வைரஸ் ஃபீவரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீவர் வந்தாலோ இல்ல சிறுநீர்ல வந்து பாதையில வந்து தொற்று ஏற்பட்டாலோ இல்ல ரத்தத்துல தொற்றோ இல்ல நஞ்சு கொடியில தொற்றோ ஏற்பட்டாலோ குழந்தை வந்து பாதிக்கப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறுநீர் பாதையில ஏற்படுற தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்க சுத்தம் இல்லாமல் நீங்க உடல் கொல்லும் போது அந்த வந்து தொற்று ஏற்பட்டு அது மூலயமா குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு குழந்தையின் வளர்ச்சி தடைப்படும் அதே சமயம் இந்த ஏர் டெய் ஏர் ரிமூவர் க்ரீமு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷு லிப்ஸ்டிக் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது அப்படி யூஸ் பண்ணாலும் உங்க கருவை பாதிக்கும் அது கருவோட வளர்ச்சியை பாதிக்கும் மூளையை பாதிக்கும் இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரு வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆயிரும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னாவே உங்களுக்கு வந்து அதுக்கு மேற்கொண்டு வேற எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாம அவங்க அபாஷன் பண்ணிடுவாங்க இந்த தன்மையெல்லாம் நீங்க வந்து எக்காந்து கொண்டும் நீங்க வந்து நீ செயல்படுத்தாம நீங்கள் உடல் ரீதியாகவோ இளவு உணவு ரீதியாகவோ நீங்கள் கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னாவே உங்களோட குழந்தை நல்லா வளர்ச்சி அடையும் ஆரோக்கியமான உணவு முறைகளும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளும் நீங்கள் பின்பற்றுங்க உங்களுக்கு குழந்தை வந்து நல்லா நார்மலாக வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடையும் மீது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ